இந்த ரமலான் காலத்தில் மக்கள் அதிகமாக அலட்சியப்படுத்தும் இரண்டு நேரங்கள் இருக்குது. அதில் முதலாவது முக்கியமான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சஹர் நேரம். இந்த சஹர் நேரத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்து தாரியாத்தில் 18வது ஆயத்தில் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கலாம். வபில் அசாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் அவங்க பாவ மன்னிப்பு தேடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் பலரும் வந்து சஹர் நேர நிகழ்ச்சிகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஆகட்டும், அல்லது அந்த நேரத்தில் பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு முழுக்க முழுக்க சாப்பாடில் ஈடுபட்டுக்கிட்டு இப்படி நம்ம இருக்கக்கூடாதுங்க. இந்த ஆயத்தை நாம் அமல் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளுடைய பாவங்களை அதிகமாக அந்த நேரத்தில் மன்னிக்க இருக்கிறான், அலட்சியப்படுத்த வேண்டாம்.